இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். சுதந்திர தின கொண்டாட்டம். வான் சாகசத்தில் 50 உபகரணங்கள். இம்மாதம் 30 தேதி டத்தாரன் புத்ராஜயாவில் நடைபெறவிருக்கும் 2023 சுதந்திர தின கொண்டாட்டத்தில் இடம்பெறும் வான் சாகசங்களில் மலேசிய இராணுவ வான்படை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 50 உபகரணங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக மலேசிய ஆகாயப்படைக்கு சொந்தமான போர் விமானங்கள், தரை இராணுவ படை, கடல் இராணுவ படைகளுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் இந்த சாகசங்களில் இடம்பெறும். இது தவிர மலேசிய கடல்சார் அமலாக்கப்படை, மலேசிய தீயணைப்பு மீட்பு படை, போலீஸ் படைக்கு சொந்தமான வான் உபகரணங்களும் இந்த கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் பார்வையாளர்களை கவரக்கூடிய வகையில் 25 ஹெலிகாப்டர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு சாகசங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. போதை பித்தர்களை சிறையில் அடைப்பதை காட்டிலும் அவர்களை குணப்படுத்துவது அவசியம். இந்நாட்டில் போதை பித்தர்கள் மீது சிறை தண்டனை போன்ற அமலாக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை காட்டிலும் அவர்களை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு எதிர்பார்க்கின்றது. இந்த போதைப்பொருள் பழக்கமானது இன்னும் நல்ல வழிமுறைகளின் வாயிலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒருவித மோசமான நோயாக கருதப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீசா முஸ்தபா தெரிவித்தார். எனவே போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக கைது செய்யப்படும் நபர்களை பொது சுகாதார முன்னெடுப்புகளின் வழி கையாள்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் தாம் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார். மருமகன் குற்றமிழைக்கவில்லை என்றால் பயப்பட வேண்டாமே. கடந்த மே மாதம் முதல் வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் தன் மருமகன் முகமத் அட்லான் பெர்கானை ஊழல் வழக்கு விசாரணைக்கு உதவும் வகையில் நாடு திரும்ப செய்து பெர்கத்தா நேஷனல் தேசிய தலைவர் தன்ஸ்ரீ முகிடின் யாசின் நல்லதோ எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமத் புவார் ஷர்காரி வலியுறுத்தியுள்ளார். ஒருவேளை தன் மருமகன் குற்றம் ஏதும் புரியவில்லை என்பதில் முகிடினுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் அவர் பயம் கொண்டு தேவையற்ற காரணங்களை சொல்ல தேவையில்லை. முகிடின் யாசின் இந்த விவகாரத்தில் நல்லதோர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவருக்கு இன்னமும் பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளதா? தவறு செய்யவில்லை என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மருமகனை வர சொல்லுங்கள். முன்னாள் பிரதமரின் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு ஓடியது உண்டா என்ற கேள்வியையும் புவார் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்து முகிடினுக்கு சவால் விடுத்துள்ளார். இது ஜொகூருக்கும் வெளித்தரப்பினருக்கும் இடையிலான போராட்டம். ஜொகூர் மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்கள் நம்பிக்கை கூட்டணி, தேசிய முன்னணி ஆகியவை பெர்கத்தா நேஷனலை எதிர்க்கும் விவகாரம் கிடையாது. மாறாக ஜொகூர் சமூக கொள்கைக்கு எதிரான அம்சங்களை கொண்டு வரும் வெளித்தரப்பினருக்கும் ஜொகூருக்கும் இடையே நிகழும் போராட்டம் என அம்மாநில அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் நூர் அஸ்லின் அம்ரோஸ் கருத்துரைத்துள்ளார். இந்த இடைத்தேர்தல்களுக்காக நாடு முழுவதும் இருந்து அரசியல் செயல்பாட்டாளர்கள் பலரும் இங்கு அழைத்து வரப்படுகின்றனர். வடக்கு தொடங்கி கிழக்கு கரையில் இருந்து ஆட்கள் வருகின்றனர். ஆனாலும் தெற்கில் நமது விவகாரங்களில் தலையிட வேண்டும் என்ற தங்களின் எண்ணங்களை அவர்களால் இங்கு மறைக்க முடியவில்லை என அஸ்லின் சுட்டிக்காட்டினார். ஓர் அலை உள்ளதை நாம் உலர்வது உண்மைதான். ஆனாலும் அது மாற்றத்திற்கான அலை கிடையாது. மாறாக ஜொகூர் மாநில மதிப்பிற்கு எதிரான வெளி அம்சங்களை முன்வைக்கும் அலையாகும். எனவே மக்கள், குறிப்பாக புலாய் நாடாளுமன்றம், சிம்பாங்ஜரம் சட்டமன்ற வாக்காளர்கள் இந்த எதிர்த்தரப்பினர் மேற்கொள்ளும் பிளவு முயற்சிகளை முழுவதுமாய் புறக்கணிக்க வேண்டும். இந்த பதற்றமிக்க சூழலில் தற்காலிகமாக எந்த ஓர் உணர்வுக்கும் இடம் கொடுக்காதீர். நம் முன்னே மிகப்பெரிய சவால் உள்ளது. தெற்கு வாழ் மக்கள் பிளவுக்கு எதிரானவர்கள். நாம் ஒருமைப்பாட்டையும் சுபிச்சத்தையும் ஏற்போம் என அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.